Hi, welcome to Tamil Flavors. First, the cross piece join cross piece cut the VVA cut the V piece the piece. This is cross piece. All cross pieces full attach pannirom. All one side la varanum. Attach join pannadella. Join pannadella. Idu paathurom. Ipo ella pieces na attach panniten. Join panniruken. Ella ipdi cross ah na vachi. இது மாதிரியே எல்லாம் ஒரே சைடுல பிசுறு வரணும். இப்படியே எல்லா சைடுலயுமே ஒரே சைடுல பிசுறு ஒரே மாதிரி வரணும். இப்படி எல்லாத்தையும் எல்லா பீஸ சுத்தி வரதுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இப்ப ராங் சைடுல வச்சு தைக்கிறோம். ராங் சைடுலயே வச்சு இது அப்படியே இப்படி பாதியா மடிச்சி இதுக்கு மேல வச்சு தைக்கிறோம். இப்படி ரெட்டையா மடிச்சி உள் பக்கமா ரெட்டையா மடிச்சி வச்சு இந்த பக்கம் கூட தைச்சி அந்த பக்கம் ஃபுல்லா திருப்பிற போறோம். இப்படி தைக்க போறோம். அப்பதான் ஃபுல்லா தெரியும். இப்படி ஓரமா வச்சி டபுளா மடிச்சிட்டு மேல் பக்கம் வச்சு தைக்கலாம், உள் பக்கம் வச்சு தைக்கலாம். எட்ஜ்ல ஓரமா தைக்க போறோம். ஃபுல்லா போட்டுறோம். மடிச்சு தையல் போட்டு வச்சிக்கலாம். If you touch it, you touch it. You can touch it. You can full it. You piece touch it. You can 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 touch it. The bottom round full red time adichi vechi nagarama piece romba ilukka kudadu abbi loose ah vittu thaikirom ipo cross piece vechi tachaachi இது ஃபுல்லா இப்ப இந்த ஜாயிண்ட் இப்படி சேர்த்து வச்சி ஜாயின் பண்ணிடணும். இப்ப இதே சேர்த்து வச்சி ஒரு தையல் போட்டுறணும். அந்த ஜாயிண்டோட சேர்த்து தச்சிட்டு இப்ப இப்படியே சுத்தி fulla tachachippo ibdiye nagatha vachu ibdi keeritu and piece fulla ibdi madichirom adhe color piece color thuniye noole pottidunga the pisra velila therira mari irundha cut pannidnu idhe madichu fulla thaikrom idhe fulla madichi porumaya slow ah thaikrom அப்படியே அழகா ஓரமா பொறுமையா வச்சு அந்த பீஸை மட்டும் அடிக்கணும். பாவாடை துணி வரக்கூடாது. அப்படியே முறுக்காம வரணும், முறுக்கக்கூடாது. எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் பக்கத்துல இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாவடை தச்சாச்சு இந்த இடுப்பு அளவுக்கு ஒரு பீஸ் மேலே வெட்டிக்கிறோம் இந்த இடுப்பு அளவு இப்படி கரெக்ட் பண்ணி வச்சு இந்த எலாஸ்டிக் இதுக்கு மேலே வச்சு பார்த்து எலாஸ்டிக்கோட தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு 4 இன்ச் இருக்கிற மாதிரி full அந்த எலாஸ்டிக் அளவுக்கு வெட்ட கூடாது ஒரு முக்கால் வாசி எலாஸ்டிக்கோட இவ்ளோ சுருக்க வரணும் அதுக்காக இந்த எலாஸ்டிக் இப்படி இழுத்து பார்த்தா இந்த அளவுக்கு வரணும் இப்படி பார்த்துட்டு இழுத்துக்கணும் ஓகே கரெக்ட் இப்படி வெச்சிரோம் அதுல முக்கால் வாசி சுருக்க வைக்கிறதுக்காக இப்படி வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு இந்த பீஸை ரெண்டா எடுத்து டபுளா இப்படி சேர்த்து வச்சி அது இந்த கரபாகத்தை எடுக்கணும் கரபாக பீஸை எடுத்து வச்சி இது மேல சுத்தி வச்சு தைக்கிறோம் இப்படி மேல் பக்கமா வச்சு இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் அப்படி வச்சு தைக்கிறேன் தச்சிட்டு அப்புறமா தான் உள்ள விடணும் இடுப்பளவு சுத்தி 4 இன்ச் பீஸை வெட்டி அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம் அப்படியே ஃபுல்லா வரணும் அது மேல் பட்டி ஃபுல்லா மேல இடுப்புல வைக்கிறோம் வெளிப்பக்கமா வைக்கிறோம் வெளிப்பக்கமா வச்சு உள் பக்கம் திருப்பி ஒரு படிமான தையல் போடணும் இது மேல தனியா வரும் ரெட்டே மடிச்சு ஒரு தையலும் போட்டு வச்சுக்கலாம் சுத்தி அந்த பீஸை வச்சு தச்சு வச்சிரணும் கரெக்ட்டா இந்த ஜாயிண்ட் ஒண்ணா வந்துருச்சு இது இந்த ஜாயிண்ட் இது வழியா தான் நம்ம எலாஸ்டிக் கூட போறோம் இந்த கேப் வழியா போட்டு இத மூடிடணும் பட்டி முறுக்காம தைக்கணும் முறுக்க கூடாது பட்டி இது மேலே வச்சு தச்சாச்சு இப்போ உள் பக்கமா இப்படி மேலே வரும் இப்படி தச்சாச்சு இப்படி எடுத்து பிசுற இதுக்கு மேலே வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் இடுப்புக்கு மேலே அப்போ அந்த பட்டை ஸ்டிப்பாக நிற்கும் ஃபுல்லாக அந்த பிசுறு கீழே நிற்கணும் டபுள் தையல் அதே கலர் போடுறதுனால உங்களுக்கு தெரியாது துணி ரைட் சைட்லேயே பட்டிக்கு மேல வச்சு ஒரு தையல் போட்டுறோம் பிசுறு கீழ மடிஞ்சிரும் உங்களுக்கு ஈஸி மெத்தட் பிசுறு தெரியாமையும் தைக்கலாம் இப்படி தெரிஞ்சோ அது காட்டன்னால உங்களுக்கு பாலிஸ்டர்னா தான் உங்களுக்கு சுருண்டு சுருண்டு வரும் இது காட்டன் மெட்டீரியல்னால உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அந்த இடுப்பு சுற்றி வச்சு பீஸ் அப்படி கீழே வச்சு ஒரு தையல் போடணும் இந்த இடுப்பு பட்டி முறுக்காம வரணும் பட்டையா ஸ்ட்ரைட்டா வரணும் இந்த வாய் பக்கம் ஓப்பனா விட்டுருக்கணும் இது வழியா தான் நம்ம எலாஸ்டிக் விட போறோம் இந்த எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு எலாஸ்டிக் இந்த ஃபுல் அந்த இடுப்பு அளவுக்கு எடுக்க கூடாது எலாஸ்டிக் இருக்குன்னா அதுல முக்காவாசி தான் எடுத்துக்கணும் எலாஸ்டிக் ரொம்ப அப்படியே போட சுருக்கு ஃப்ரில் வராது உங்களுக்கு இதுல பாதி எடுத்தா ரொம்ப டைட் ஆயிடும் இடுப்பு இதுல 1/3 எடுத்துக்கணும் 3/4 பாகம் எடுத்துக்கிறோம் 4 இன்ச் விட்டுடுறோம் இதுல ஒரு சைடுல ஊக்கு குத்திக்கணும் ஊக்கு குத்திட்டு எலாஸ்டிக் எப்படி விடுறதுன்னு சொல்றேன் அதுல கேப் இருக்குது ஓட்டையில இந்த எலாஸ்டிக் இப்படி நேரா அப்படி வச்சு ஊக்கு வச்சு இப்படி பின்ன குத்தி இழுத்துக்கிறோம் எலாஸ்டிக் மடங்கக்கூடாது இந்த கார்னரை உள்ளே விட்டுறக்கூடாது இந்த கார்னரை அப்படி பிடிச்சிக்கிறோம் elastic veil வந்துருச்சு ஊக்க கழட்டி எடுத்துட்டு இந்த அளவு எல்லாம் அந்த எலாஸ்டிக் வந்து முறுக்காம இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு உள்ள தச்சு வச்சிரோம் இப்படி வச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சிரோம் எலாஸ்டிக் பிச்சிக்க கூடாது ஒரு 3-4 டைல் வரிசையா போட்டுட்டு எலாஸ்டிக் உள்ள போய்டும் அந்த ஜாயிண்ட் வந்து உள்ள போய்டும் தெரியாது உங்களுக்கு இப்போ இத கவர் பண்ணி அந்த பிசுறு தெரியாம மூடிறோம் இந்த எலாஸ்டிக் உள்ள போயிடுச்சு வெளியில தெரியாது இந்த ஜாயிண்ட் இடத்தை வெளியில தெரியாம பிசுறு தெரியாம பிசுறு இப்படி மேல கொஞ்சம் மடக்கி வச்சி ஜாயின் பண்ணிடணும் அப்ப வெளியில எந்த இடத்துல உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சிருக்குன்னு தெரியாது அந்த கேப்பை மூடிடுறோம் உள்ளேயும் தெரியாது வெளியிலயும் தெரியாது ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு ஸ்கர்ட் தச்சு முடிச்சாச்சு ஸ்கர்ட்ல என்னென்ன தச்சோன்னு ஞாபகப்படுத்துறேன் First, இந்த cross piece ரெண்டா மடிச்சு வச்சி உள்பக்கமா வச்சி தச்சிட்டு வெளிப்பக்கமா திருப்பி மடிச்சி கீழ ஒரு தையல் மேல ஒரு தையல் போட்டோம் போட்டு border மாதிரி வச்சி தச்சாச்சு அடுத்து ஸ்கர்ட்டுக்கு மேல இடுப்பு பாகத்துக்கு பட்டி வச்சி பட்டி ரெடி பண்ணி உள்பக்கமா வச்சி தச்சி திருப்பி படிமான தையல் போட்டுட்டு அதுக்குள்ள இடுப்புக்கு எலாஸ்டிக் கொடுத்து தச்சி அந்த எலாஸ்டிக்கே நல்லா ஸ்டிஃபா ஒரு 4-5 தையல் போட்டு எலாஸ்டிக்கியும் உள்ள தள்ளி இந்த பட்டியை வந்து க்ளோஸ் பண்ணி தச்சி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் பாவாடை ரெடி 10th டே கிளாஸ் ஸ்கர்ட் தச்சி முடிச்சாச்சு நீங்களும் தச்சி பாருங்க நீங்க எடுத்துக்கிற மெட்டீரியலை பொறுத்து இருக்கு நீங்க நெட் துணி எடுத்துக்கலாம் இல்ல ஷைனிங்கான கிளாத்ஸ் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்படி பட்டி கொடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஸ்கர்ட் தச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching